காப்பாற்றணும். ஸோ அதுக்காக ஸ்கூல் ஆஃப் பொடியாட்ரி 35 வருஷமாக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ராயபுரத்தில் நடத்திட்டுருக்கோம் எம்வி டயபெட்டிஸ்ன்னு சொல்லி. அங்கே வந்து டயபெட்டிஸ் ஃபுட் கேர் ரொம்ப எம்ஃபசிஸ் கொடுக்குறோம். ஸோ வாட் வீ கேன் டூ இஸ் வீ கேன் ஷேர் அவர் நாலேஜ். நம்ம நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ இந்த இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு. இந்த சக்கரவியாதி வரும்போது, சக்கரவியாதி பேஷண்ட் வரும்போது நம்ம பார்க்குறது கை, கால், கால் கண், கிட்னி எல்லாம் பார்க்குறோம். காலே ரொம்ப ரொம்ப பேர் பார்க்குறதில்லை. ஸோ அது வந்து கால் ஷூ அவுத்து வச்சு, சாக்ஸ் அவுத்து வச்சு வரணும். இல்லை வந்து காலை கவனிக்கணும். அவங்க ஒரு ஃபுட் கேர் கிளினிக் இருந்தால், ஒரு நர்ஸோ பாராமெடிக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தா அவங்க ஃபுட் எக்ஸாம் பண்ணுவாங்க. கால் ரத்தோட்டத்துக்கு, கால் நரம்பு எஃபெக்ட் ஆகிருக்கா, உணர்ச்சி குறைஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் பொடியாட்ரினா அது ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம். ராயபுரம் எம்வி டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிக்க 3 நாளைக்கு ப்ரோக்ராம் அது, அக்டோபர் நாளைக்கு, நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள். ஸோ அக்டோபர் 23, 24, 25 அமெரிக்கன் அகாடமி ஆஃப் வூண்ட் ஹீலிங் அவங்க கூட சேர்ந்து இணைந்து நம்ம 2 அமெரிக்கன்ஸ் வராங்க. 2 பேர் பாம்பேலேருந்து வராங்க சர்ஜன்ஸு. ஸோ நம்ம மோஸ்ட்லி தமிழ்நாடு மக்கள் தான் ஃபஸ்ட்டு கோர்ஸில் 25 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 25 பேருக்கு ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்றும் செலவு அவங்கள செலவு இல்லை, ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அவங்க வந்து கற்றுக்க போகிறாங்க, எப்படி காலை ஆம்புடேஷன் இல்லாமல் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறாங்க. ஸோ நாளைக்கு அவங்க திருப்பி அவங்க கிளினிக் போகும்போது அவங்க அது நாலேஜ் யூஸ் பண்ணி, அவங்க அது எக்ஸாமின் பண்ணி, அது ஒரு பெரிய ஒரு காலில் புண்ணு வராத மாதிரி தடுக்கிறது எப்படின்னு சொல்லி போகிறோம். என்னென்ன? ஸோ சக்கரவியாதினாலே பாதிப்பு வருது. ஸோ சக்கரவியாதி தான் அதுக்கு மெயின் காரணம். ஸோ சக்கரவியாதிக்கு என்னெல்லாம் பண்ணலாம், லேட்டஸ்ட் ஃபுட் மெத்தட்ஸு என்னெல்லாம் இருக்குது, அது நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த டாக்டர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ண டாக்டர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கால பரிசோதனை பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு 300 ரூபா ஆகும். ப்ரைவேட்டாக பார்க்க போனால் ஒரு 300 ரூபா ஆகும். ஸோ எல்லோரும் உணர்ச்சியும் கால் ரத்தோட்டமோ பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். அதை பார்த்தா தான் நமக்கு ப்ரிவென்டிவ் மெத்தட் சொல்லிக் கொடுக்க முடியும். ஷூஸ் பற்றி சொல்லப்படுங்க. சி, நிறைய பேர் சக்கரவியாதினால ஹார்ட்டு, கண், கிட்னி எல்லாம் கவனிக்கிறாங்க. பட் காலை பற்றி யாரும் யோசிக்கிறதும் இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும் இல்லை. ஸோ அது 35 வருஷமாக நம்ம அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால நமக்கு தெரியுது காலில் பாதிப்பு வரலான்னு. ஸோ அதனால நம்ம அது ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து ஸ்கூல் ஆஃப் பொடியாட்ரி த்ரூ டிஎஃப்ஆர்ஐ டயபெட்டிக் ஃபுட் ரிசர்ச் இந்தியா எம்வி டயபெட்டிஸில் ராயபுரத்தில் வச்சு பண்ண போகிறோம். ஸோ ஏன் காலில்னா, காலுக்கு கவனிப்பு கம்மி, காலுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தேவைப்படுது. நம்ம ட்ரைனிங் கொடுத்தா அவங்க போய் பண்ணுவாங்க. பட் சக்கரவியாதி ட்ரீட்மெண்ட்டு அவ்வளோ ஈஸி இல்லை. இட் இஸ் வெரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது நம்மளால் பண்ண முடியாது. அத்தனை டாக்டர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடந்த 3 நாளைக்கு கொடுத்தா அவங்க அது உணர்வு வரும், அவேர்னஸ் வரும், அவங்க போய் அது கவனிப்பாங்க.